நம்ம பார்க்க போற டாபிக் மராத்தியர்கள்ல பார்ட் 20. பிளேலிஸ்ட்ல மராத்தியர்கள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே எல்லா பார்ட்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்சிடென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருடத்தில் நடந்திருக்கும், சரிங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்கேன். முதல் கேள்வி பார்க்கலாம். எந்த ஆண்டு சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை சூடினார்? எந்த ஆண்டு சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை சூடினார்? விடை 1674. ஸோ சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதின்னு சொல்லிட்டு ராய்கர் கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டத்தை வந்து சூடியிருப்பாங்க. ஸோ அந்த வருடம்னா 1674. ஸோ அதே வருடத்தில் இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதை பார்க்கலாம். எந்த ஆண்டு தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சி தொடங்கப்பட்டது? எந்த ஆண்டு தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சி தொடங்கப்பட்டது? விடை 1674, சரிங்களா? அதே 1674 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் ஆட்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ வந்து மராத்தியர்கள் வந்து தஞ்சாவூரில் ஆட்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா 1674. ஸோ முதன் முதல்ல ஆட்சி தொடங்கினது யார் அப்படின்னா வெங்கோஜி அப்படிங்கிறீங்க. அந்த வெங்கோஜி யார் அப்படின்னா சிவாஜியுடைய ஒன்று விட்ட சகோதரர். ஸோ சிவாஜி தான் வந்து பார்த்திங்கன்னா வெங்கோஜியை வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அனுப்பியிருப்பார், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த தஞ்சாவூர்லேயே லாஸ்ட் மராத்தியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் சரபோஜி, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்சி பண்ணது வந்து வெங்கோஜி, லாஸ்ட்டாக ஆட்சி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் சரபோஜி. இரண்டாவது கேள்வி, சிவாஜி எந்த ஆண்டு காலமானார்? சிவாஜி எந்த ஆண்டு காலமானார்? அதாவது எந்த வருடம் இறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 வருடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து இறந்திருப்பாருங்க, சரிங்களா? ஸோ வருடம் பார்த்தீங்க அப்படின்னா 1680 வருடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து இறந்திருப்பார். ஸோ ஏன் 53 வயதில் இறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பாஜி, அவருடைய மகனான சாம்பாஜி வந்து அவருடைய பேச்சை வந்து ஒழுங்காக கேட்கல, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கோடம் சரியாக தான் வந்து அவர் இறந்திருப்பார், சரிங்களா? அடுத்து இரண்டாம் சரபோஜி எந்த ஆண்டு காலமானார்? இரண்டாம் சரபோஜி எந்த ஆண்டு காலமானார்? ஸோ இரண்டாம் சரபோஜி யாருன்னு தெரியுது இல்லைங்களா? ஸோ தஞ்சையில் மராத்தியர்கள் ஆட்சி நடந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதில் கடைசி ஆட்சி செஞ்சவர் தான் வந்து இரண்டாம் சரபோஜி. ஸோ அவர் எப்போ இறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1832 மார்ச் 7. அதாவது மராத்தியர்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக அதை ஸ்டார்ட் பண்ண அரசர் சிவாஜி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மராத்தியர்கள் ஆட்சி எப்போ முடிவடைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1832 இரண்டாம் சரபோஜிக்கு அப்புறம், சரிங்களா? ஸோ சிவாஜி இறந்த வருடம் வந்து 1680. அவர் வந்து 53 வயசுல இறந்துட்டார். அதுக்கப்புறம் இரண்டாம் சரபோஜி இறந்தது பார்த்தீங்க அப்படின்னா 1832 மார்ச் 7, சரிங்களா? மூன்றாவது கேள்வி, ஸோ இதுக்கப்புறம் க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டப்பிரதான், அதாவது சிவாஜியுடைய அமைச்சரவை நம்ம அஷ்டப்பிரதான்னு சொல்லுவோம். ஸோ அஷ்டப்பிரதான்னா 8 அமைச்சர்கள் கொண்டாவே தான் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டப்பிரதான்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ 7th book அந்த அஷ்டப்பிரதான் அப்படிங்கிறதுக்கு மராத்திய மொழியில் என்ன பெயர் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி பாட்லேயே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் 11th book வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த போஸ்டிங்னால் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் இதையும் இதில் கவர் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ ரெண்டு விஷயம், அமைச்சர்களை பற்றி முன்னாடி பாட்டில், அதாவது மராத்திய மொழியில் அந்த என்னென்ன பேர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை அந்த போஸ்டிங் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி 11th book இருக்கிறது நான் கொடுத்துருக்கேன் இதில், சரிங்களா? ஸோ 3rd question பாருங்கள், நாட்டின் பொது நலன்கள் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவது எந்த அமைச்சரின் வேலை? நாட்டின் பொது நலன்கள் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவது எந்த அமைச்சரின் வேலை? விடை பேஷ்வா. ஸோ அந்த பேஷ்வாக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி அல்லது முக்கிய பிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த 8 அமைச்சர்களையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் போஸ்டிங் அல்லது முதன்மையான போஸ்டிங் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பேஷ்வா தான், சரிங்களா? ஸோ இவங்க தான் அந்த பேஷ்வா தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டோட பொது நலன்லையும் ப்ளஸ் முன்னேற்றத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கவனம் செலுத்துறது அவருடைய பொறுப்பு. 4வது கேள்வி, அரசின் அனைத்து பொது கணக்குகளையும் ஆராய்ந்து ஒப்புதல் கையொப்பமிடுவது யாருடைய வேலை? அரசின் அனைத்து பொது கணக்குகளையும் ஆராய்ந்து ஒப்புதல் கையொப்பமிடுவது யாருடைய வேலை? ஸோ இதிலே பாருங்க பொது கணக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கணக்கு வழக்க பார்க்குறது யாரு? கண்டிப்பாக நிதியமைச்சராக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த நிதியமைச்சருக்கு என்ன பெயர் கொடுத்துருப்பாங்க மராத்தியதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அமத்தியா, சரிங்களா? ஸோ நிதி அமைச்சரை வந்து மராத்தியர்கள் காலத்தில் அமத்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமத்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசுடைய அனைத்து பொது கணக்கு வழக்குகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து ப்ளஸ் ஒப்புதல் கையெழுத்துடுறது வந்து அவருடைய வேலை தான், அமத்தியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது கேள்வி,
அரசின் நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆவணங்கள் வடிவில் பராமரித்தவர் யார்? அரசின் நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆவணங்கள் வடிவில் பராமரித்தவர் யார்? விடை வாக்கியன் ஆவிஸ், அதாவது மந்திரின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ வாக்கியன் ஆவிஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ அரசுடைய நடவடிக்கைகள் ஸோ என்னென்ன சரிங்களா, ஸோ வரியாக இருக்கட்டும், ஸோ வேறு எந்த ஏதாவது திட்டங்கள் கொண்டு வரதா இருக்கட்டும் அந்த காலத்திலே சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்தாலும், ஸோ எந்த அரசோட நடவடிக்கைகள் எதா இருந்தாலும், ப்ளஸ் வந்து அதே மாதிரி நீதிமன்ற நடவடிக்கைகள் எதா இருந்தாலும், ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதி ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ஃபைல் மாதிரி மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா வாக்கியன் ஆவிஸ் அப்படிங்கிறீங்க. ஸோ வாக்கியன் ஆவிஸ் அப்படின்னா மந்திரி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஆறாவது கேள்வி, மன்னருக்கு போர் மற்றும் அமைதி குறித்த அனைத்து விஷயங்களிலும் ஆலோசனைகளை வழங்கவும் பிற நாடுகளின் தூதர்களையும் பிரதிநிதிகளையும் வரவேற்கும் பொறுப்பை பெற்றிருந்த அமைச்சர் யார்? மன்னருக்கு போர் மற்றும் அமைதி குறித்த அனைத்து விஷயங்களிலும் ஆலோசனைகளை வழங்கவும் பிற நாடுகளின் தூதர்களையும் பிரதிநிதிகளையும் வரவேற்கும் பொறுப்பையும் பெற்றிருந்த அமைச்சர். அதாவது இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பிற நாட்டுடைய தூதர்கள்னு சொல்லிட்டு நடுவில் பாயிண்ட் வருது. அப்போ யாராக இருப்பாங்க? ஸோ நம்ம இப்போ தமிழில் சொல்லணும் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். ஸோ வெளிநாட்டை கூட கான்டாக்ட் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த வெளியுறவுத்துறை அமைச்சராக தான் இருப்பாங்க. ஸோ அந்த வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு மராத்தி மொழியில் என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமந்த் அல்லது டாபிர் அப்படின்னு அர்த்தம். சுமந்த் அல்லது டாபிர், அதாவது இந்த சுமந்த் அல்லது டாபிர், அதாவது வெளியுறவுத்துறை செயலர் வந்து என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மன்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் நடைபெற்றாலோ அல்லது போர் வேணான்னு சொல்லிட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினாலோ, ஸோ போருங்கிறது எப்படி நடைபெறும், மற்றொரு நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் இடையில தான் நடைபெறும். ஸோ மற்றொரு நாடு அப்படிங்கிறது அது வெளியில் இருக்க நாடு, ஸோ அதனால தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த சுமந்த் மற்றும் டாபர். ஸோ இந்த மாதிரி மற்ற நாட்டில் இருக்க போர் மற்றும் அமைதி குறித்த பேச்சுவார்த்தையிலையும் மன்னருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கும், ப்ளஸ் அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஏதாவது தூதுவர்கள் வராங்க இல்லைங்களா, ஸோ அறிஞர்கள் அந்த மாதிரி ஏதாவது வராங்க போகிறாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களையும் அந்த பிரதிநிதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எந்த அமைச்சருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமந்த் அல்லது டாபிர் அப்படிங்கிற அமைச்சர் சரிங்களா. ஏழாவது கேள்வி, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செவன்த்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா உள்துறை செயலர் வெளியுறவுத்துறை செயலர் அப்படி மட்டும் தான் கொடுத்துருப்பான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டிங் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதை லெவன்த்தில் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நிதியும் கொடுத்துருக்கேன் சரிங்களா. செவன்த்து பாருங்கள், அரசரின் அன்றாட கடித போக்குவரத்தை கவனித்து கொண்டதோடு வரைவுகளை திருத்தும் அதிகாரமும் பர்ஹானாக்களின் கணக்குகளையும் சரிபார்த்த அமைச்சர் யார்? அரசின் அன்றாட கடித போக்குவரத்தை கவனித்து கொண்டதோடு வரவுகளை திருத்தும் அதிகாரமும் பர்ஹானாக்களின் கணக்குகளையும் சரிபார்த்த அமைச்சர் யார்? ஸோ இது வந்து பார்த்தோன்னா கடித போக்குவரத்து அன்றாட கடித போக்குவரத்தை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் அப்படின்னா, ஸோ வந்து அப்போ உட்காந்த இடத்துலேருந்து கடிதம் அல்லது வேறு ஏதாவது விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது உள்ளே இருக்க அமைச்சர் தான். ஸோ அதனால்தான் உள்துறை அமைச்சர். ஸோ இந்த உள்துறை செயலரை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சச்சிவ் அல்லது சுருநாவிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சரிங்களா. சச்சிவ் அல்லது சுருநாவிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த சச்சிவ் அல்லது சுருநாவிஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசருடைய அன்றாட கடித போக்குவரத்தை செக் பண்ணுவாங்க, ப்ளஸ் அதில் ஏதாவது வரைவுகள் இருந்தால் அதை திருத்துற அதிகாரமும் அவருக்கு இருக்குது. இன்னொன்று பர்ஹானாக்களோட கணக்குகளையும் வந்து இவர் தான் சரிபார்த்துருக்காரு. யார்? சச்சிவ் அல்லது சுருநாவிஸ் அப்படிங்கிற உள்துறை செயலாளர். எட்டாவது கேள்வி, எந்த அமைச்சர் மதம் தொடர்பான சடங்குகளுக்கும் தான தர்மங்களுக்கும் பொறுப்பேற்று மற்றும் சமூக சட்டத்திட்டங்கள் மற்றும் பொது ஒழுக்க நடைமுறைகளை நெறிப்படுத்துவதற்கு அவர் நீதிபதியாக இருந்தார்? எந்த அமைச்சர் மதம் தொடர்பான சடங்குகளுக்கும் தான தர்மங்களுக்கும் பொறுப்பேற்று மற்றும் சமூக சட்டத்திட்டங்கள் மற்றும் பொது ஒழுக்க நடைமுறைகளை நெறிப்படுத்துவதற்கு அவர் நீதிபதியாக இருந்தார்? விடை பண்டிட் ராவ். ஸோ இந்த பண்டிட் ராவுக்கு நிறைய பேர் இருக்குங்க. அதாவது என்ன பண்டிட் ராவ்னு சொல்லுவாங்க, மத தலைவர்னு சொல்லலாம், அல்லது முதாசிப் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தனத்தி அக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது சதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொத்தம் அஞ்சு பேர். நான் இன்னொரு டைம் சொல்கிறேன், பண்டிட் ராவ்னாலும் ஒன்று தான், மத தலைவர்னாலும் ஒன்று தான், முதாசிப் அப்படின்னாலும் ஒன்று தான், தனத்தி அக்ஷா அப்படின்னாலும் ஒன்று தான், சதர் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த அஞ்சு பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா பண்டிட் ராவுக்கு இருந்த மற்ற பெயர்கள் தான் சரிங்களா. ஸோ இந்த பண்டிட் ராவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மதம் தொடர்பான சடங்குகள் ப்ளஸ் தான தர்மங்கள், ஸோ இது இதுக்கெலாம் வந்து அவர் தான் வந்து பொறுப்பேற்று பண்ணுவார்.
சரிங்களா? ஸோ அந்த இடத்துல அரசரை கூப்பிடணுமா இல்லை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மதம் தொடர்பான சடங்குகள் ப்ளஸ் வந்து தான தர்மங்கள்லாம் வந்து அவர் தான் பொறுப்பேற்று பார்த்துப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சமூக சட்டத்திட்டங்கள். ஸோ சமூகத்தில் ஏதாவது அரசின் மூலமாக திட்டங்கள் சட்டங்கள் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னா இதுதான் அவர் பொறுப்பேற்று பண்ணுறாரு. அதே மாதிரி பொது ஒழுக்க நடைமுறைகளை நெறிப்படுத்துகிறதோ நீதிபதியே இருந்தார். ஏன்னா மதம் சார்பான விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு மத தலைவராக இருந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்டிட் ராவ். ஒன்பதாவது கேள்வி, எந்த அமைச்சர் குடிமை மற்றும் இராணுவ நீதிக்கு பொறுப்பேற்றிருந்தார்? எந்த அமைச்சர் குடிமை மற்றும் இராணுவ நீதிக்கு பொறுப்பேற்றிருந்தார்? விடை நியாயதீஷ். நல்லா பார்த்துக்கோங்க, குடிமை மற்றும் இராணுவ நீதிக்கு பொறுப்பேற்றது. ஸோ இராணுவத்தில் நீதி வழங்குற முறை ப்ளஸ் குடிமை. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கு பொறுப்பேற்ற அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியாயதீஷ். இந்த நியாயதீஷ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா தலைமை நீதிபதின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அதாவது இராணுவத்தில் ஏதாவது நீதி வழங்கினாலும் சரி, மக்களுக்கு ஏதாவது நீதி வழங்கினாலும் சரி, இந்த நியாயதீஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதி வழங்குவாங்க. ஸோ இந்த நியாயதீஷ் அப்படின்னா தமிழில் வந்து தலைமை நீதிபதி அப்படின்ட்டு அர்த்தம், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, எந்த அமைச்சர் இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பு, அமைப்பு ரீதியாக பராமரிப்பது, இராணுவத்தை நிர்வகிப்பது ஆகியவற்றை கவனித்து கொண்டார்? எந்த அமைச்சர் இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பு, அமைப்பு ரீதியாக பராமரிப்பது, இராணுவத்தை நிர்வகிப்பது ஆகியவற்றை கவனித்து கொண்டார்? ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது இராணுவ நீதின்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தை நிர்வகிக்கிறாங்க. ஸோ இராணுவத்தை நிர்வகிக்கிறது யாது? கண்டிப்பாக வந்து தளபதியாக தான் இருக்கணும், அதுவும் தலைமை தளபதியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த தலைமை தளபதியுடைய பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாரி நௌபத் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? ஸோ சாரி நௌபத் அப்படிங்கிறவங்க, சரிங்களா? ஸோ அதாவது என்னென்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா குடிமை மற்றும் இராணுவ நீதி, அங்கே நீதினு வந்துட்டாவே அங்கே தலைமை நீதிபதி தான். ஸோ தலைமை நீதிபதி நியாயதீஷ், நியாயங்கிற இடத்துல வருது இல்லைங்களா? ஸோ நியாயம் வணங்குறவங்க தானே நீதிபதி, அதனால நியாயதீஷ் அப்படிங்கிற பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இராணுவ நீதினா நியாயதீஷ், அதே மாதிரி இராணுவத்தை நிர்வகிக்கிறது யாருன்னா தலைமை தளபதியான சாரி நௌபத் அப்படிங்கிறவங்க, சரிங்களா? ஸோ எட்டு அமைச்சர்களுக்கான சரியான அந்த அமைச்சர்கள் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இதில் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் வந்து 20 பார்ட்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், மேக்ஸிமம் நான் கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப இதுலலாம் வந்து தேவையில்லாமல் இருக்குது, அதனால் அதை நான் கொடுக்கல. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% நான் கொடுத்துட்டேன்.